பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பள்ளிக்கு சென்று ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை கேட்க அனுமதிப்பது குறித்து பெற்றோர் மற்றும் மருத்துவக் குழுவினர் ஆலோசனைக்கு பின்பு முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர்களுடனான காணொலி ஆலோசனைக் கூட்டத்தின்போது பேசிய அவர் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் மாணவர்கள் பள்ளிக்கு சென்று சந்தேகங்களை கேட்டுக் என்று ஏற்கனவே வெளியிட்ட அரசாணை நிறுத்தி வைக்கப்படுவதாக முதலமைச்சர் கூறினாா் மேலும் தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை சிறப்பு மையங்களை ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களை அவர் வலியுறுத்தினார் கொரோனா பரவலை தடுப்பதற்கு சென்னை நகர மக்களுக்கு இதுவரை நாற்பத்தி ஆறு லட்சம் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் இதுவரை இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் முகக்கவசங்கள் நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறிய அவர் அதே சமயம் கட்டுப்பாடுகள் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் கொரோனா பரவலை முழுமையாக தடுக்க அரசு எடுக்கும் பல்வேறு திட்டங்களுக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் கொரோனா பொது முடக்க காலத்தில் அரசு நாற்பத்தி இரண்டு புதிய தொழில்கள் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் இதன் மூலம் முப்பத்தி ஓராயிரத்து நானூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டதாக தெரிவித்த அவர் அறுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று பன்னிரண்டு புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினாா் இந்நிலையில் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார் இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு கொரோனா நோய் தொற்றை தடுக்க அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கத்தில் மேலும் பல தளர்வுகள் அளிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக கல்லூரிகள் திறப்பு நோய் தொற்று அதிகமுள்ள பதினைந்து மாவட்டங்களில் கூடுதல் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் இக்கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் தெரிவிக்கலாம்